சாலையிலே கடமை புரிகின்ற 200 தொழிலாளர்கள் எதிர்ப்பு காட்டினது. கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு சாலை முகாமியாளர் கிருஷ்ணராஜா அவர்களை அடக்குமுறை செய்து இந்த சாலையில கடமை புரிகின்ற 200 தொழிலாளர்களும் இந்த எதிர்ப்பு தெரிவித்த காலப்பகுதியில் நாங்கள் அவரை ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் சென்று குறிப்பிட்டாக சென்று நாங்கள் இந்த முகாமையாளரை மட்டக்களப்பு சாலையில் மத்தியில் இருக்கிற இந்த டிப்போ ஒரு சிறந்த உதாரணத்தோடு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சாலை முகாமையாளரை கொன்று வந்த நாங்கள். அவர் வந்து இந்த 6 மாத கால பகுதிக்குள் இதில் இருக்கிற தொழிலாளர்கள் இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு சேவை இடைநிறுத்தம் பொய்யான குற்றச்சாட்டுகள் பொய்யான பழிகளை சுமத்தி அந்த தொழிலாளர்களை கள்ளப்பேர் சாட்டி வீடுகளுக்கு அனுப்புறது வேலை இடைநிறுத்தம் பண்ணுறது இப்படியான செயற்பாடுகளை அவர் இப்போ செய்து கொண்டு வரார். அவருடைய பழைய சுயரூபத்தை இப்போ காட்டி கொண்டிருக்கிறதால தற்போதைக்கு கிழக்கு பிராந்திய முகாமையாளர் சிஆர்எம் அவர் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை எங்களுக்கு மேற்கொண்டு வரோம். எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அவர் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அவர் இன்றைய பொழுது வரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும். அவர் வரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம்.